கொரோனா வைரஸ்னால வேர்ல்டு வைடு இப்போ 10 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 10 லட்சம் அப்படின்றது பெரிய நம்பர். கொரோனா வைரஸ் தான் ரொம்ப மோசமானதாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும் போதே, அதை விட ரொம்ப மோசமான விதமாக ஒரு பொண்ணு 4 பேரால் கேங் ரேப் பண்ணப்பட்டு அவங்க உயிருக்கு போராடி இறந்து போயிருக்காங்க. இந்தியாவில், அதுவும் உத்தரப்பிரதேஷில். 19 வயசான மனிஷா வால்மீகி கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு டாட்டராகவும், அவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு சிஸ்டராகவும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க உயிரோடவே இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷில் ஹாத்ராஸ் அப்படின்ற ஒரு சிட்டியில் அவங்க வசித்து வந்திருக்காங்க. அவங்க ஆடு மாடு வளர்த்துருப்பாங்க போல். அந்த ஆடு மாடு பசி தீர்க்கறதுக்காக, தீவனம் போடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற வயலுக்கு போயிருக்காங்க. தனியாக வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்கே இருக்க ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து துப்பட்டா போட்டிருந்தாங்க போல், அந்த துப்பட்டா கழுத்தோடு பிடிச்சி இழுத்து ட்ராக் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த டைமில் அவங்க கழுத்து எலும்பெல்லாம் வந்து முறிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் வந்து அதே துப்பட்டா பிடிச்சி அவங்கள ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பேருமே சேர்ந்து ப்ரூட்டலாக கேங் ரேப் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சானுங்க தெரில, இவங்க கத்தக்கூடாதோ, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நினைக்கிறேன், அவங்களோட நாக்கே வெட்டி எரிஞ்சிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முதுகெலும்பையும் உடைச்சிருக்கானுங்க, அவங்களோட காலையும் வந்து உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்கள வந்து தூக்கி போட்டுட்டு போயிருக்கானுங்க. நாக்கை வெட்டியிருக்கானுங்க, முதுகெலும்பு உடைச்சிருக்கானுங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகுதுன்னு தெரிஞ்சோடனே டெல்லியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட உயிருக்கு போராடுறாங்க. பட் அப்படி இருந்தும் 29 செப்டம்பர் 2020 இறந்து போகிறாங்க. ஆனால் இந்த விஷயம் 14 செப்டம்பர் 2020 நடந்திருக்கு. ஆனால் எத்தனை பேருக்கு 14 செப்டம்பர் 2020 நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் தெரில. பட் இப்போ தான் இந்த விஷயம் வெளியே வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 வாரம் அவங்க உயிருக்கு போராடி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பேரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா படி ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு ரேப் கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்படுது. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் நிர்பயா, ஆசிஃபானு இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பேர் தான் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போது மனிஷா வால்மீகி. கவர்மெண்ட்ஸ் எவ்வளவோ பில்ஸ் பாஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ சட்டத்திருத்தங்கள் கொண்டு வராங்க. இந்த விஷயத்துக்கும் கவர்மெண்ட் கடுமையான தண்டனை இருக்கா மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு பல்வேறு தரப்புலேருந்தும் இந்த விஷயம் வந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. விலங்குகள் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆடு மாடுக்கு அதோட பசி தீக்கிறதுக்காக தீவனம் கொண்டு வர போயிருக்காங்க. அவங்களுக்கு மிருகத்தனமான செயல் நடந்திருக்கு. நம்ம ஆடு மாடை விலங்குகளோட கேட்டகரியில் வச்சுருக்கோம். மனிஷா வால்மீகி, வி ஹவ் லாஸ்ட் அவர் அனதர் சிஸ்டர். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.